தரமான கல்லூரியில சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி வாருங்கள் இணையங்கள் வளருங்கள் ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலவண்ணத்தம் விருதுநகர் தனது தந்தையாரே தனக்கு பாலியல் குற்றங்களை நிகழ்த்தினார் அப்படின்னு எந்த பெண்மகளும் வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க நீ வரலாறு எடுத்து பாருங்க நடவடிக்கை திரௌபதி அம்மா இருக்காங்களே அந்த அம்மா வந்து புதிய பாராளுமன்றம் திறக்கிற அன்னைக்கு கூப்பிடாம விட்டாங்க அந்த அம்மா ஒரு விதவின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பழங்குடி பெண் என்பதற்காக நீ அதுக்கு குரல் கொடுக்கலாம்ல அதுல யாரும் தடுக்கிறாங்களா உங்க கட்சியை தானே கேட்டுக்கணும்ல கேள்வி அதுக்கு வந்து உங்க வீட்டு பெண்களை வச்சுதான் நீங்க இது மாதிரி தான் அப்ப தப்பு இல்ல செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு தப்பு இல்ல நீ செருப்பால போய் அடி ஒன்றும் பிரச்சனை இல்ல எனக்கு கிறிஸ்துவனுக்கு அதான பொருந்து அப்ப அவனுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அப்ப ஒரு வேற்றுமையை ஒரு வெறுப்பரசியில விதைக்கிறார் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களை வைத்து தான் அளவிட முடியும் அப்ப இப்படிப்பட்ட பெண்மகள்லாம் இருந்தா நாடு எப்படி வழங்கும் கேக்குறேன் அரசியல் படுத்தணும் இல்ல எவ்வளவு பெரிய டயலாக் நீ பாத்தீங்களா அதை உண்மையில வாயில நம்ம வாயால கூட சொல்ல முடியாது ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இப்போ நடிகை குஷ்பு அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க முன்னதாக திமுகவினுடைய ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப கொச்சையான முறையில் நடிகை குஷ்புவை பற்றி வந்து ஆபாசமான முறையில் பேசுகிறார் இதுக்கு முன்னதாகவே வந்து ஒன்று பேசி அவர் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்கிறாங்க ஆனால் மீண்டும் அதே மாதிரி கட்சியில் திரும்ப பேச வாய்ப்பு கொடுத்து பேசும்பொழுதும் இதே மாதிரியான ஒரு கடுமையான வார்த்தையில பயன்படுத்தி கொச்சையான முறையில் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய வகையில் வந்து பேசுகிறாங்க இது வந்து கண்ணீர் விட்டு அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க நடிகை குஷ்பு இதனை தொடர்ந்து திமுகவிலிருந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதே மாதிரி டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க இப்போ இந்த விவகாரத்தில் வந்து நடிகை குஷ்புவோடைய அந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பேட்டி கொடுத்ததுமே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்போ அந்த வகையில் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா என்ன ஆக்ட் பண்ணிச்சோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க நான் ஆக்ட் பண்ணி நடித்தான்னு சொல்லலை ஆனால் சில வீடியோ தூக்கி எடுத்து போடுறாங்க இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்க கோபத்தில் டப்புன்னு சிரிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வருது அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரில ஒருவேளை ஒரு திரைப்பட நடிகர்ன்றனால அது ஈஸியாக செஞ்சுட்டாங்களா என்னன்னு தெரில அதை அதுக்குள்ளே போகல நான் அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணலை ஆனால் ஒரே ஒரு கருத்து அந்த அம்மையாரை வந்து நான் பாராட்டுறேன் உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் இன்னமும் சொல்லப்போனால் உலகத்திலேயே அது உலகம் என்பது நான் இந்தியாவதே சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சொல்கிறேன் தனது தந்தையாரே தனக்கு பாலியல் குற்றங்களை நிகழ்த்தினார் அப்படின்னு எந்த பெண்மகளும் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க நீ என்ன வரலாறு எடுத்து பாருங்கள் இவங்க தான் முதல் சொல்கிறாங்க எனக்கு சிறு வயதில் என் தந்தையார் மூலமாகவே எனக்கு பாலியல் நெருக்கடிகள் உருவானதுங்க உண்மையிலே பாராட்டணும் அதை வந்து வெளியில் ஓப்பனை சொல்வதற்கு ஒரு கட்ஸ் வேணும் ரைட்டாக பாராட்டணும் உண்மையிலே பாராட்டுவோம் பரவாயில்ல அளவுக்கு பாராட்டுறாங்க பாராட்டுவோம்டா அப்படின்னு அவெல்லாம் பாராட்டினா ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு மீடியா கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க நீங்கள் இப்போ வந்து வெறும் நடிகை மட்டுமல்ல ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறீங்க தேசிய ஆணையத்தில் உறுப்பினர் ஓகே இந்த கலாச்சாரத்திர கலாச்சாரத்திரம் நீங்கள் பக்கத்தில் டான்ஸ்லாம் ஆடுவாங்க அங்கே வந்து ஒரு பெண்களை எல்லாம் அங்கே வந்து பாலியலுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க சில பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களே அதுவும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்களே அப்படின்னு செய்தி வெளியே வந்துச்சு ரைட்டா அப்போ இந்த அம்மா எங்கே போயிட்டாங்க நான் கேட்குறேங்க எங்கெங்கே போனாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க கட்சியிலேயே காயத்ரி ரகுராம் என்ற ஒரு பெண்மகள் இருந்தாங்க
அந்த அம்மாவுக்கு வந்து நெருக்கடியை கொடுக்குறாங்க. என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க? ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசுகிறாங்க, ஏய் இந்த அம்மா துபாயில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு, ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்கிறா அப்படின்னு அது வெளியே செய்தி வந்துச்சு. அப்போ இந்த அம்மா எங்கே இருந்தாங்க? அப்போயே அந்த அம்மா காய் துறக்கிறாம கேட்டுச்சு, ஏ என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுங்க, வாயை திறக்கணும். அப்போயும் வாயை திறக்கலை. சரி, இதெல்லாம் கூட உள்கட்சி பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை விடுங்க, நம்ம இந்தியா பிரச்சனை. மல்யுத்தம் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அங்கே இருக்கிற அந்த மல்யுத்த வீரர்களை, 13 வயசு இளம் பெண்ணை, அங்கே இருக்கிற பிரிட்ஜ் சிங்குன்னு ஒரு பய வந்து ரொம்ப வந்து சிக்கல் பண்ணியிருக்கிறேன், பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கேன், அது எவிடன்ஸோடு போராடுகிறார்கள், தொடர்ந்து பல முறை இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சரி, நடவடிக்கை தான் எடுக்கல, வாயை திறக்க வேண்டியதானே. நீ பேசினதுமே, நீ கேட்டதுமே உடனே திராவிட முன்னேற்ற கழக நடவடிக்கை எடுக்குதுல, ஏன் அங்கே போய் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க? போய் கேளுங்க. அப்போ உங்களுக்குன்னா நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்குன்னா நீ ஏன் குரல் கொடுக்கல? ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்கள் தந்தையார் உங்களே வந்து அவர் பாலியல் சூழல் செய்தார்ன்ற நீ வெளியிலே சொல்கிறீங்க. நீங்கள் ரெஸ்பான்சிபிள்னா தேசிய ஆணையம்ன்ற சாதாரண விஷயம் இல்லை, உறுப்பினர். ஏ என்னையவே பண்ணுறீங்களா? அந்த மாதிரி டயலாக் சொல்லிச்சு பார்த்தீங்களா? அடிச்சு போடுவேன், சொல்லிதான் சொல்லலையா? திருப்பி அடிப்பேன், திருப்பி அடிப்பேன், திருப்பி அங்கே போய் அடிங்க. இங்கே அடிச்சிருந்தேன், இங்கே இங்கே சரண்டர் ஆகிட்டாங்களே. நீ அடிச்சு அடியிலையே திராவிட முன்னேற்றங்கள் சரண்டர் ஆகி நடவடிக்கை எடுத்துருச்சுல, நீ போய் அங்கே போய் அடிங்க டம்முன்னு. ஏன் அங்கே அடிக்க மாட்டீங்க? அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்தியாவுக்கே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிற வீரர்கள் இல்லைங்க, வீரர்களுக்கு நடிக்க தெரியாதுங்க, அவங்க நடிகர்களா? நான் அதுக்கு அந்த அம்மா சொல்லி தப்பா எடுக்கக்கூடாது, அவங்க சும்மா நடிச்சுன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து வீரர்கள் அழுகிறாங்க, அப்படியே நசுக்கி அப்படியே ரோட்லேயே வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க. அது நம்ம பாராளுமன்றம் 4 மாசத்துக்கு மேலே அப்போ வாயை திறக்கணும்ல, அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேங்க உங்கள்கிட்ட, இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்மா எப்போ வந்து அதுக்கு கேட்கும் பொழுது தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது, ஸோ அதனால் தேசிய மாநிலம் சோமோட்டோ எடுக்க முடியாதுங்கிறாங்க. சரி, அங்கே தான் நீ எடுக்கலை, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இதில் வந்து நீ ஒரு பெண்மகள் தானே, எதுக்குமே குரல் கொடுப்பவா? யாருக்கு நடந்தாலும் கேட்போம், ட்விட்டரில் பேசுவோம், ஆ வாங்க அப்படின்னு கேட்கல. அந்த அம்மா இருக்காங்களே, ஜனாதிபதியாக இருக்கிறது யார்? ருத் அந்த அம்மா இருக்காங்களாங்க, திரௌபதி அம்மா இருக்காங்களே. அந்த அம்மா வந்து புதிய பாராளுமன்றம் திறக்கிற அன்னைக்கு கூப்பிடாமல் விட்டாங்க. அந்த அம்மா ஒரு விதவின்ற ஒரே காரணத்துக்காக, ஒரு பழங்குடி பெண் என்பதற்காக. ஏன் அதுக்கு குரல் கொடுக்கலாம்ல? அதில் யாரும் தடுக்கிறாங்களா? உங்கள் கட்சியை தானே கேட்டுக்கணும்ல கேள்வி, ஏன் கேட்கல? ஒரு ட்வீட்டை போடலாமில்ல, ஏன் அழைக்கவில்லைன்னு கேட்கலாம்ல? ஏன் கே, அதுமாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. ஒரு ட்வீட்டில் அந்த அம்மா எழுதிட்டு இருக்க மாதிரி பேசியிருக்கு, உள்ளே வந்து ஒருத்தன் எழுதுறேன், ஏதோ தப்பாக எழுதுறேன்னு வச்சுக்கலாம், தப்பாக எழுதுறேன் அவனை கேள்வி கேட்கலாம், ஏன்டா உங்கள் வீட்டில் இருக்கிற பயலு பொம்பளை பிள்ளைங்க நீ இப்படி தான் பண்ணுவியா? இல்லை இல்லை, அவர் கேட்டது என்னன்னா, சுந்தர்சியுடைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க வந்து அந்த என்ன சொன்னாங்க சொல்லுங்க, என்ன விட உங்களுக்குலாம் தெளிவாக தெரியுது, இளைஞராக அதெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன 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 சொல்லிச்சு அந்த அம்மா? அதுக்கு வந்து உங்கள் வீட்டு பெண்களை வச்சு தான் நீங்கள் இது மாதிரி தான். அப்போ தப்பு இல்லை, செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு. அப்போ தப்பு இல்லை, நீ செருப்பாலவே அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன செய்றீங்கன்னா, அங்கேயும் வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்மகள் யாருன்னு தெரியும், நல்லவங்களாக கூட இருக்கலாம், அவங்களையே நீ கேவலப்படுத்துகிற, இது ஆணாதிக்கம்ங்க. ஆணாதிக்கம் என்பது இல்லை, அதுக்கு முன்னாடி தான் இந்த பேட்டி வந்து கொடுத்துட்டு போனாங்க, போய் அப்போ அப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நிமிஷம் இப்படி வருதுன்னா, அந்த அம்மா நல்லவங்க தாங்க, அந்த அக்கா அது இருக்கிற இடம் சரியில்லாத இடம், அங்கே போயிட்டாலே வந்து என்ன சேருவாரோட சேர்ந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி அங்கே போய் சேர்ந்து எதுவுமே அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அம்மா இதில் இருந்துச்சு, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தாங்க, அதுக்கடுத்து காங்கிரஸில் இருந்தாங்க, ரைட்டா? இப்போ அங்கே போனிலேருந்து கெட்டு போயிட்டாங்க. நான் அதான் அங்கே இருக்கிற இருக்குது சரிப்பட்டு வராது, நீங்கள் பெறப்பட்டு உடனே விசிக்க சேர்த்துக்கிற மாட்டான். நாங்கள் வந்து பிஜேபி ஆர்எஸ்லேருந்து வர்றவங்கள சேர்த்துக்கிற மாட்டான். நீ நேராக போய் காங்கிரஸும் சேர்த்துக்கிறீங்க, இல்லை இதில் போய் சேர்த்துக்கிறீங்க டிஎம்கேல, அது ஒன்றும் பிரச்சனை, அவங்களாம் சேர்த்துக்கிறான், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நாங்கள் சேர்த்துக்கிற மாட்டோம், ஆனால் அதுக்காக நீங்கள் தப்பா எடுக்காதீங்க, அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு, கரெக்டா? ஆனாலும் கூட இந்த அம்மா அங்கே இருந்துச்சுன்னா இங்கே கவனமாக இருக்கணும் பிரதர். நான் சீரியஸாக எனக்கு கிடைச்ச செய்தியை சுந்தர்சிக்கு அவங்களையுமே சண்டையான். அவர் சொல்கிறாரு எங்கெல்லாம் இருக்க வேண்டாம், கட்சி சரிப்பட்டு வராது, நீ சும்மா தேவையில்லாமல் இருக்காது, கட்சி விட்டு வெளியே. அதுவும் கொஞ்சம் ஆப் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப நாள் பேசவே இல்லைங்க, திடீர்னு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. கட்சியிலையும் பெருசாக வரல, இல்லை மீடியாவில் வந்து உட்காந்துருவாங்களே, டக்குன்னு பேட்டி கொடுக்குறது, கடைசியாக எங்கள் தலைவரை வந்து எதிர்த்து பண்ணதுங்க ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் இருக்கேன், நான் அதுக்கடுத்து அம்மாவே காணும், அதுக்கு வந்து எங்கே போனாலே தெரியல, திடீர்னு ஆப் ஆகிட்டாங்க. இப்போ திடீர்னு இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது 2024, இவன் வந்து மறந்துடுவாங்க நம்மளை, இவெல்லாம் நம்ம இருந்தான், இதான் ஒரு சீட்டை வாங்கி எப்படி நம்ம தோத்துற தோக்குவோம், ஆனால் சீட்டு வாங்கினோம் ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும், அந்த எண்ணத்தில் அந்த அம்மா கூவுறாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த அம்மையாரை பற்றி, அவங்களை பற்றி தவறாக பேசினார் பார்த்தீங்களா, திராவிட முன்னேற்ற கழக 4வது தர பேச்சாளர், அவரை நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம், கடுமையான என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அவர்களை வந்து ட்விட்டருடைய சிஓ எலான் மஸ்க் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நான் மோடியுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்தியா வந்து இந்தியாவை இந்தியா மீது நிறைய அதிக அக்கறை கொண்டவர் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு எலான் கூட அவர் ரசிகர் இருந்தேன், நான் விடுதலை சிறுத்தை இளைஞரணியாக இருந்தாலும் நான் மோடியுடைய ரசிகன், அது உங்களுக்கு தெரியுமா?
அவரோட நடிப்பை பார்த்தீங்க அந்த கடற்கரையில் நம்ம ஊருக்கு வந்து மாமல்லபுரம் நடிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினியாவும் தோற்று போயிட்டாரு, ஜிவாஜி கணேசன் தோற்று போயிட்டாரு, நம்ம கமலஹாசன் உலகநாயகன் தோற்று போயிட்டாரு. அன்னைக்கு நான் ரசிகராகிட்டேங்க சீரியஸாகவே. அவ்வளோ பெரிய நடிப்பு நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல பிரதர். மாமல்லபுரம் அப்படியே வந்து அப்படியே வர்றது, ஏன்னா ஒரு குப்பையா இருந்தால் அள்ளி தூக்கி போட்டு வர வேண்டியதானே அதுக்கு வருது. அதே மாதிரி ஒன்று இன்னொன்று ட்ரெயினில் அப்படி போயிட்டே இருக்கு, ட்ரெயின் பாட்டு போயிட்டு ஆள் இருக்க மாட்டேன், இவருக்கு மட்டும் கையை காட்டிக்கிட்டே இருப்பார். இது மாதிரி வந்து அவர் வந்து கேமராவில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இதோட பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஜனாதிபதியோட நடந்து போகிறதுல கூட அப்படியே அந்த கேமராவை தான் முக்கியமாக பார்ப்பார். யாராவது கேமராவுக்கு இடையில வந்தாங்கன்னா செத்தாங்க அவங்க, அடித்து தள்ளிடுவார் ஒரே தெல்ல. அப்போ இந்த தன்மையெல்லாம் நான் பார்த்த அவருக்கு ரசிகராகிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த தோழர் பார்த்துருப்பார். நேசிக்கிறாரு. அது மாதிரி இந்தியாவே குடிச்சிட்டாரு, இந்தியாவே காலி பண்ணிட்டாருங்க. ஏங்க அவங்க இப்போ கேட்குறாங்க, பார்லமெண்ட்டில் கேட்டாங்க, உனக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம், நீ பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே போகிறீங்க, போயிட்டு கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி கொடுக்குறீங்க, ரெண்டு பேருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டாங்களே. இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்க, பார்லமெண்ட்டில் ஃபோட்டோவே காமிச்சார். ஜஸ்ட் ஃப்ரெண்டு, இந்தியாவோட தொழில் வாயில் திறந்து சொல்ல வேண்டியதானே, அந்த கமிஷன் வச்சிருக்க ஒத்துக்கலையே. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற ஏர்போர்ட்டு, நம்ம எல்ஐசினால காசு போட்டு வச்சுருக்கீங்க, என்னாச்சுன்னு தெரிலங்க, நீங்களும் போட்டுருக்கு நினைக்கிறேன். எல்ஐசி அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்போ எடுத்து 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 வித்துப்பிட்டாப்புல வீட்டிலே சொல்லுவாங்க. இந்த தருதல பிள்ளை சில பிள்ளை இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைப்போம், இவன் பாட்டுக்கு ஒரு வாங்கி எடுத்து 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 வித்து தின்னு விடுவாங்க. அது மாதிரி பாவம் காங்கிரஸ்காரன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஆக்குறேன், இவர் எல்லாத்தையும் வந்து பிரைவேட் ஆக்குறாரு. பிரைவேட் ஆக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ஒரு அவங்க மேலே ஒரு குற்றமே சுமத்தப்படுகிறதுல, சில ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மூலமாக அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க. இல்லை அதானி நிறுவனம் வந்து தப்பான வழியில் அவர்கள் வந்து இப்படிலாம் காட்டுறாங்க அப்படின்னு வருதுல, அப்போ நீ வாயை திறந்து பேசணும்ல, பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், கேள்வி எழுதும்ல. இப்போ அதை விட நான் கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, பரவாயில்ல எழுதி வச்சுருங்க. இப்போ இவ்வளவு சிக்கல் நடக்கும் பொழுது மணிப்பூரில் என்ன சிக்கல், மணிப்பூரில் தெரியும் அங்கே உண்மையிலேயே சாதி கலவரம் நடக்கிறது, மதக்கலவரம் நடக்கிறது. அப்போ அங்கே அவர் போய் தீர்க்கணும்ல, அது தீர்க்க அங்கே பரப்பிட்டு போயிட்டா சரியாக தீர்க்கணும். இல்லை அங்கே இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா டெக்னாலஜியும் வந்து ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கிறாங்க, நெட்ஒர்க் எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எந்த ஒரு தொழில்நுட்ப சாதனங்களையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே வந்து பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு அரசும் வந்து மத்திய அரசாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் பாஜக தான், ஆனால் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று நடந்த அந்த மன் கி பாத் தூக்கி போட்டாங்க, போட்டு நடுரோட்டில் போட்டு எரிக்கிறாங்க, அந்த அளவுக்கு போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க, அதான் இவர் நாட்டை ரொம்ப நேசிக்கிறாருங்க, அதே மங்கி பார்த்து பேசுகிறாரு. நான் கேட்குறேன், இப்போ எல்லாம் நீ என்ன கேள்வி நான் ஒரு கேள்வி எப்படி மறக்காமல் சொல்லணும், நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, டிவியில் அந்த இருக்கு பார்த்துக்கிருப்பீங்க, ரேடியோவில் எப்போ கடைசியாக நியூஸ் கேட்டீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு ரேடியோ செட்டு அப்படிங்கறத விட போன்ல நார்மல் ரேடியோ செட்ல கேட்டது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நாட்டை நேசிக்கிற லட்சணம். நார்த் இந்தியா காரன் பூரா இன்னமும் ரேடியாலேயே மங்கி பார்த்து கேட்டுக்கிருந்தானா, அது வளர்ச்சி எப்படி இருக்கு நீ பாத்துக்கிறீங்க. நம்மளாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேடியோ கேட்டேன், இப்ப யார் வீட்லயும் ரேடியோ இல்ல, அவ்வளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது, அறிவு வளர்ந்து இருக்கிறது. ஆனா நார்த் இந்தியாவில இருக்கிற இன்னும் மங்கி பார்த்த கேட்டுக்கிறானே, அப்ப அப்படி இருந்தா அப்ப அதனால அதே அவர் மக்களை நேசிப்பது நாட்டை நேசிப்பது இருக்கான அது அறிகுறி. உண்மையிலே சொல்ல போனோம்ங்க 2024 சோழி முடிஞ்சது அது வேற பிரச்சனை, ஆனால் இவர்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகலங்க. நான் நேரடியாக சொல்கிறேனே, மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் நாளே நாள் சொல்கிறேன், இவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள், வெளிநாட்டுக்காரன் எவனும் நம்ம படையெடுத்து வர முடியாது, குறிப்பாக சைனா. ஆனால் சைனாக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒரு கிராமத்தை உருவாக்கி இருக்கிறான், அருணாச்சல பிரதேச பார்டர் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு. ஆனால் சைனாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறது இல்லை, வாய் பேசுறதே இல்லைங்க, பயம் அடிச்சு விடுவாங்க, பயம் யார் ஒண்ணுக்கு இல்லாத சாதாரண மக்களுடைய கேள்வியில் தொடர்ந்து எழுப்பினாலும் கூட மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய பதில் அதில் ஆக்கிரமிக்கலாம் செய்யலை அப்படின்ற ஒரு பதில் தான் வருது வருது. அது ஒரு பாயிண்டா அங்கே ஃபெயிலியர். இது இதே அதே சொல்றாரு, டாலர்ஸ் டாலரும் ரூபாய் மதிப்பையும் நான் சமமாக கொண்டு வருவேன். அவர் சொல்லும்போது 45 ஒரு டாலர் 45 ரூபா, இன்னைக்கு 72 ரூபாய் தாண்டி போயிடுச்சு, அப்புறம் 80 வந்துருச்சு சொல்கிறாங்க. அப்புறம் இதுதான் இவங்களுடைய வளர்ச்சி. அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன் அப்படின்னாரு. நேற்று வந்து காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாரு, ஏறக்குறைய 50 லட்சம்
வேலை காலி இடங்கள் இருக்கிறது, நிரப்பாமல் இருக்கிறார்கள். நேற்று நேற்று செய்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொன்னார், ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன். இப்போ 8 ஆண்டு ஆயிடுச்சு, 8 எத்தனை பேர் கொடுத்துருக்கணும், இந்த 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். வேலை இல்லாத பிரச்சனையே முடிஞ்சிருக்கு, வேலை இல்லாத திண்டாட்டமே. எந்த வகையான முயற்சியும் எடுக்கவில்லை. மேற்கொண்டு கேட்டால் நீ போய் போண்டா போடு, இல்லை வடை சுடு அப்படின்ற மாதிரி டைலாக் போடு. பக்கோடா பக்கோடா வடையே எல்லாம் ஒன்றுதான், பக்கோடா போடுன்றாங்க. நம்ம ஊர் பக்கடா இங்கே நான் வந்துன்றான், அதுமாரி பக்கடா பக்கடா சுடுன்னு சொல்கிறது. அப்போ இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இல்லை. பொருளாதார வீழ்ச்சி இப்போ நமக்கு ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு வளர்ச்சி இருக்குது. என்ன வளர்ச்சின்னா சாதி ரீதியாக மத ரீதியாக கலவரம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. டே இஸ்லாமியரா வெறுப்புடா, டே அது வெறுப்புக்கு எடுத்துக்காட்டு. கர்நாடகாவில் ஒரு ஆள் கூட சீட்டு கொடுக்கல, கொடுத்தாங்களா இஸ்லாமியர் கொடுக்கலையே. அங்கே ஊபியில் கொடுத்தாங்களா, கொடுக்கலையில. அந்த வேலை தெளிவாக செய்கிறாங்க. இப்போ கூட ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அவங்க வேலை, இதுதான் அவங்க நாட்டை நேசிக்கிற லட்சணம். அதனால் 2024 போயிடுவாங்க. அதனால் போய் நம்ம என்ன பேசி ஜாலியாக இருந்துக்கணும் அவரை பற்றி. இப்போ அதிமுக சார்பில் போராட்டம் இன்றைக்கு வந்து நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலேருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், விலைவாசி உயர்வை கண்டிச்சும் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்து வலுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து என்ன சரியானவரா, அவர் வந்து செஞ்ச ஊழலுக்காக தான் இப்போ வந்து இடி ரைடு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நேரடியாக விமர்சனமாக வைக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து அரசியல் பழிவாங்கல் தான், பாஜக அரசு வந்து திமுகவை அச்சுறுத்துவதற்காக செய்யுது, இந்த அரசை முடக்குவதற்காக செய்யுதுங்கிற விமர்சனம் தான் திமுக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒரு கேள்வி வைக்கிறேன். இவர் இப்போ எந்த குற்றத்திற்காக விசாரணை செய்யப்படுகிறார், எதற்காக இப்போ தூக்கி உள்ள போட்டு விசாரித்தார்? 2011-15 அதிமுக காலகட்டத்தில் இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்போ வாங்கப்பட்ட லஞ்சம் வாங்கினார், அதை வாங்கி தரேன் காட்டு ஆட்டையை போட்டுருக்கிறார். அப்போ கரெக்டாக இல்லை? அப்போ ஊழலே அவங்க ஊழல்தான், உள்ள அவங்க ஊழல்தான். அந் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முத நாள் இல்லை, அந்த ஊழல் அந்த குற்றச்சாட்டை வெளியில் வந்தவொடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர்களுடைய அமைச்சர்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க. அது பாராட்டுக்களுங்க, அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு நடப்பதற்கு 1 நாட்களுக்கு முன்னால் அண்ணாமலை என்ன சொன்னாப்ல ஜெல்வி ஜெயலலிதாவை பற்றி என்னங்க சொன்னார், உங்களை தான் நான் கேட்குறேங்க. அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏற்கனவே சிறை சென்றவர் தான், சிறை சென்றவர், ஊழல் சம்பந்தப்பட்டன்னு சொன்னாப்புல. அதுக்காக இவரெல்லாம் போர்க்குடி தூக்குனாங்களே, அண்ணாமலை விடக்கூடாது விரட்டுற ஆடுறா அடுத்தால கொண்டாடணும் பண்ணாங்களே, பண்ணாங்களா பண்ணலையாங்க? ஏன் அதுக்கு போராட்டம் நிறுத்தி விட்டு இதுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள்? கண்டன தீர்மானம் நடத்துறாங்க, அடுத்து இடங்கள்ல போஸ்டர்லாம் விட்டாங்களே, அப்படியே ஆப்பாயி போச்சு. இந்த மேட்டர் வரும்போது ஆப்பாயி போச்சு, சொல்றது ஆப்பாயி போச்சு இல்லைங்க. ஆக மொத்தம் ஊழல் யார் செஞ்சாலும் சரி, அது செந்தில் பாலாஜி செய்தாலும் சரி, இல்லை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவராக இருந்தாலும் சரி, அவரே அங்கங்கே ஆட்டே போட்டுறாருல, வாட்ச் ஏதோ ஓசியாக வாங்கணுன்றாரு, வீட்டுக்கு எனக்கு இப்போ 5 லட்சம் வரைக்கும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது ஒரு வேணா ஊழல் தாங்க, அது ஒரு வேணா லஞ்சம் தான், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, ஊழல் ஊழல் தான், அந்த ஊழல் இருக்கக்கூடாது, அந்த ஊழல் யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது வந்து விலைவாசி உயர்வை எதிர்த்து போராட்டம், அதுவும் பாராட்டுக்குரிய. இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வைக்காமல் இந்திய லெவலில் கொண்டு போங்க, பிரச்சனை இந்திய லெவலில் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் கொண்டு போங்க. போராட்டத்தை நாங்களும் பாராட்டுக்கிறோம், வரவேற்கிறோம், இது இல்லாமல் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான், இது பழிவாங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நேரடியாகவே வைக்கிறாங்க. இப்போ இவர் வந்து தவறே செஞ்சிருந்தாலும் கூட அதற்கான தண்டனை வந்து அனுபவிச்சாகணுன்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் யாரெல்லாம் வந்து எதிர்கட்சிகளில் வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கார்னர் பண்ணி இடி ரைடு விடுறது, ஐடி ரைடு விடுறது, இது மாதிரியான வேலைகளை வந்து பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது முற்றிலும் வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் தான், 100%. இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லைங்க. இது எப்படின்னா, இப்போ அமலாக்க பிரிவு, இன்கம் டேக்ஸ், இன்னமும் நீதித்துறை எல்லாமே மோடிக்கு அமித்ஷாவுக்கும் அடியால் மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அடியால் பொறுத்தனா இப்போ அடிச்சு தூக்கடா அப்படின்றோம்ல, அடிச்சு நான் கொள்ளையா பண்ண போகிறேன் இல்லையில, அடிச்சுக்கிட்டே சரண்டராக கீழே விட ரைட்டு ஓகே கழுத்து வாங்கிட்டு போகிறோம்ல, அதே வேலை தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா, அப்படியே வண்டியை இங்கேருந்து நேராக எங்கே விடுங்க, எங்கே விடுங்க, கர்நாடகாவுக்கு விடுங்க. கர்நாடகாவில் சிவகுமார் சிவகுமார் ஒருத்தர் இருந்தார்ல, துணை முதல்வர், அவரே தூக்கி ரைடு விட்டாங்கல்ல, ரைடு விட்டு இது பண்ணாங்கள முடிச்சுட்டு, அப்படியே அங்கேருந்து நீ தெலுங்கானா போங்க, தெலுங்கானாவில் கேசிஆருடைய பையனையும் பொண்ணையும் தூக்கி பிரச்சனை பண்ணாங்கள, என்கொயரி பண்ணாங்கள, என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. அப்படியே அப்படியே அங்கிட்டு போங்க, வெஸ்ட் பெங்கால் போங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அங்கே ஒரு எம்பி பிரச்சனை பண்ணாங்க, கூப்பிட்டு இது பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்படியே அங்கிட்ட அப்படியே வண்டியை போங்க, டெல்லிக்கு போங்க, டெல்லியில் வந்து துணை முதல்வருக்கு என்னாச்சு, என்னங்க ஆச்சு பிரதர், ஒன்றும் இல்லை. பீகார் அங்கேயும் அதே பிரச்சனை, அங்கே அப்படியே ஊப்பிக்கும் போங்க, ஊப்பியில் அந்த அம்மாவை சொல்கிறதே முடிச்சுட்டாங்க, சொல்லிய யார், அங்கே இருக்க இரும்பு பெண்மகள் மாயாவாதி, கரெக்டாக இல்லையா? அப்படியே ஆஃப் பண்ணிடுறதுங்க, ரெண்டே விஷயம், ஒன்று ஆஃப் பண்ணி போடுறது, இன்னொன்று சரண்டர் ஆக்கிடுறது.
அப்படியே நீங்கள் வந்து இப்போ திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்துருங்க. சிதம்பர சிந்தரன் ஒருத்தர் தான் ராவ இருக்க, அவரை வந்து காம்பவுண்டு ஒன்றெலாம் குதிச்சு உள்ளே போய் ஆளை தூக்குனாங்க. தூக்குனாங்க தூக்கலையா? உள்ளே தூக்கி போட்டாங்களா இல்லையா? நீங்கள் அவர் ஜாலியாக வெளியே திருறாரு. இது எப்படின்னா ஒரு வேணும் மிரட்டல் தான் தோழர், ஆளை போய் மிரட்டிடுறது. டேய் ஒழுங்காரு அமைதியர் கழுத்தை போட்டு கொடு. இப்போ இவரை கூட எங்களுக்கு கிடைத்த செய்திங்க, இவரை உள்ளே வச்சு அந்த பழையதுக்குன்று வெளியில் சொல்லப்பட்ட செய்தி உள்ளே வச்சு நீ என்ன பண்ண, ஏது பண்ண, எவ்வளோ ஆட்டையை போட்ட, என்னென்ன இருக்கிற அப்படின்னு அப்ரூவல் ஆகிற மாதிரி சிலதே வந்து கேட்டிருக்காங்க. அவர்தான் அவர் சும்மா இருந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. சர்ஜரியே பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் அந்த அளவுக்கு வந்து நெருக்கடியை கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பழிவாங்கல் தானே? நல்லா யோசித்து பாருங்க, இது ஒரு நல்ல விஷயம் இல்லைல்ல? நாளைக்கு வரலாறு மாறுங்க. இதே ஆளு 2013 நினைக்கிறேன், இதே அமித்ஷா உள்ள போட்டிருந்தாங்க, நான் இருக்கா அங்கே அவருக்கு நெஞ்சு வழி நோய் படுத்தாரு, நான் இருக்கா நான் இல்லையா? பழைய வரலாறு. அப்புறம் மீண்டும் வரலாறு மாறும். 2024 ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்போ உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, அப்போ என்ன பண்ணுறது? அப்படி செய்ய மிரட்டக்கூடாது. உண்மையிலே குற்றம்னா குற்றத்தை நிறுவி, இன்னமும் எனக்கு கிடைத்த செய்திங்க, எனக்கு கிடைத்த தரவு, அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரிக்கப்பட்ட 5000 மேற்பட்ட அரசியல் பிரமுகர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தண்டனை கிடைத்தது 0.05ன்றாங்க. அப்புறம் இல்லை, அதற்கான விசாரணையே அடுத்த கட்டத்துக்கு போகலை. அப்புறம் அப்போ இதெல்லாம் வந்து பழி வாங்குறது தானே? இது நல்ல ஒரு செயல்பாடு இல்லை என்னுடைய கருத்து. ஆனால் நாங்கள் ஊழலுக்கு நாங்கள் எதிர்ப்பாக நிற்போம். ஊழல் யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தான். இல்லை, இப்போ இந்த இடி மூலமாக செந்தில் பாலாஜியை வந்து பழி வாங்கணும், திமுக பழி வாங்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி செந்தில் பாலாஜியே வந்து அப்ரூவரை மாற வச்சு அதன் மூலமாக பாஜகவில் அவர் வந்து கொண்டு வந்தார். அதுக்கு முயற்சிங்க, ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று நீ வா, நீ ஏற்கனவே வரலாறை பார்த்தா ரொம்ப அவ்வளோ ஒன்று இதெல்லாம் வரலாறு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, சூப்பரான வரலாறு வச்சிருக்கிற. ஏற்கனவே வந்து நீ வந்து இது MDMK-ல இருந்திருக்கிற, அப்புறம் டக்குன்னு பார்த்தா DMK-ல இருந்திருக்கிற, அப்புறம் பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற, திருப்பி DMK-ல இருந்திருக்கிற, நீ வா BJP-க்கு. அப்படி கூட ஒரு எண்ணம் தானங்க, எல்லாருமே போட்டு ரைடு விட்டு போய் இது பண்ணுறாங்க, அந்த ஒரு எண்ணத்தை கூட செய்யலாம். இவர் இப்போ நெருக்கடியில் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்ந்தல் வீரம்னு இவர் நிற்கிறாரு, அது ஹார்ட் அட்டாக்ல போய் முடிஞ்சிருச்சு. இல்ல, இவர் வந்து நடிக்கிறாரு, அவர் வந்து நடிக்கிறாரு, ஆபரேஷன் பண்ணுவாங்க என்னங்க? அதைத்தான் வந்து சவுக்கு சங்கர் உட்பட பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சவுக்கு சங்கருக்கு என்னங்க, சவுக்கு சங்கருக்கு என்னங்க பிரச்சனை? சவுக்கு சங்கருக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டை தரணீங்கன்னா எனக்கு கூட சப்போர்ட்டா பேசுவாரு, விடுதலை சிறுத்தைகள்ல வந்து சங்கத்தமிழன் சூப்பர் கூட பேசுவாரு, கொடுக்கலன்னா ஏத்து கூட பேசுவாரு. அது அவர் அவர் தொழில், அவர் ஒண்ணுல கரெக்டா இருப்பாருங்க. அது வந்து நம்ம நெருங்கிய நண்பர் தான் அவர். அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அவர் வந்து இதுல கரெக்டா இருப்பாரு, இதில் நம்ம சொல்ல புரியுதுல, அதில் தெளிவாக இருப்பார். மற்றதை பற்றி அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அவர் அப்படி பேசுகிறாரு. அப்போ நீ ஊழல்னா எது அங்கே எதிர்த்து பேசு? யார அமித்ஷா எதிர்த்து பேசு, மோடி எதிர்த்து பேசு, இப்போ நிப்பாட்டிட்டார் டோட்டலாகவே. முதல்ல இவர் தான் பயங்கரமாக பேசினவர், அவங்களை வச்சு செய்வார். எடப்பாடி வெறுமை வச்சு செஞ்சால் ஆளே இல்லை, கொள்ளக்காரனே சொன்னார். ஒரு பேட்டி இருக்கு, இங்கே தான் போட்டீங்க பேட்டி, எனக்கு நான் இருக்கு, நான் பார்த்தேன்ல. யார் அந்த இந்த மேட்டரில் இந்த பழைய விஷயங்கள் ஜெயலலிதா மேட்டரில் கட்டா இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் BJP சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னா நீ தெரிஞ்சுக்கிறீங்க அவர் லட்சணத்தை. அப்போ அதுக்குமே நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த கைது செய்யப்பட போகிறாருன்ற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மருத்துவமனைக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போகிறாரு. இவர் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப வேகமாக பதறி அடித்து போய் அவரை சந்திக்கிறாரு. இப்போ எதுக்காக இந்த அளவுக்கு பதறணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்களே எதிர்கட்சி? இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாப்புல, அது மட்டும் இல்லாமல் தேர்த்தே வந்தார், வந்ததுமே அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எதார்த்தத்தை பேசுவோம், நமக்கு ஒன்றும் இல்லைங்க கூட்டணியில் இருந்து, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதார்த்தத்தை பேசுகிற உண்மை பேசுகிறாள். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து மற்ற இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கு, விடுதலை சிறுத்தை இருக்கனால மற்ற இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கு. அந்த அந்த கொங்கு மண்டலத்தில் நாங்களும் ரொம்ப வீக்கு, விடுதலை சிறுத்தை ரொம்ப வீக்கு தான் நான் தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீக்கு. ஆனால் இவர் வரவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை அடங்கியிருக்கிறது, அதில் மாட்டுக்கருத்து இல்லை, நல்ல ஒரு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல்களில் முழுமையான வெற்றி, நல்ல முழுமையான வெற்றி 100% வெற்றி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சோர்ஸ் அந்த ஏரியாங்க. ஆரம்பத்தில் பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, ஏ தனியாக பிரிக்கணும் தமிழ்நாட்டை, ரெண்டாக பிரிக்கணும், கொங்கு நாடு தமிழ்நாடு பிரிக்கணும்லாம் யார் கலப்பினது கூட அந்த RSS BJP கும்பல் தான். அந்த எண்ணத்தில் வந்து அவங்க செயல்பட்டதை வந்து இவர் காலி பண்ணி விட்டார். அப்போ தேர்தல் வந்துருச்சு, இந்த பையன் வெளியிருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது, ஒன்று கூட வாங்க முடியாது, அவனை தூக்கி உள்ளே போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லை என்றால் அந்த இடத்தில் இன்னொரு தலைவரை கொண்டு வருவார்கள், இன்னும் வலிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் எண்ணம் அந்த எண்ணத்தில் தான் அவரை தூக்கி அவரை போட்டு நசித்து பிழிஞ்சிட்டாங்க. பாவமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் உண்மையிலே நான் வருத்தப்படுறேன், என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை
வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு வந்து மாற்றத்துக்கு எதிராக, அந்த மாற்றத்துக்கு எதிராக தொடுத்திருந்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. அதே நேரத்தில் இதை வந்து அவசர வழக்காக எடுத்து நடத்தணுங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு வந்து சரிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு யதார்த்தம் பிரதர். இது வந்து சாதகம் பாதகம் என்பதை விட இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, சவுக்கு சங்கர் உட்பட அந்தால நடிக்கிறேன், அவன் படுத்துக்கிட்டு பாரு பேண்ட் ஷர்ட்லாம் கிளியர் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் டீஷர்ட்லாம் உள்ள இழுத்துறாரு. அவர் தான் முத கிளப்பி விட்டார். அவர் தான் முத முதல் இவரே கிளப்பி கார்னர் பண்ணார்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் வந்து நினச்சதை முடிச்சார என்னன்னு தெரியல. பயங்கரமாக சவுதத்தை வெற்றி பெற்று விட்டார் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அது உள்ளெல்லாம் போகலை. ஆனால் வந்து உண்மையிலே நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து ஹாஸ்பிட்டல் நல்லவனும் கெட்டவனும் அவன் உள்ளே போயிட்டேன் கரெக்டாக போய் இவ்வளோ சிக்கல் இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த மனித நேயத்தில் நம்ம பார்க்கணும். அதைத்தான் நீதித்துறை பார்த்துருக்கிறது. இந்த நேரத்தில் போயிட்டு மேற்கொண்டு இங்கே பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, மேற்கொண்டு போட்டு பிரச்சனை பண்ண பண்ண இடத்துல எதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சிக்கலாகி போயிரு தெரியுமில்ல. அதனால் அவங்க நீதிமன்றம் நல்லா தீர்ப்பு உண்மையிலே வழங்கியிருக்கிறது. உண்மையிலே பாராட்டு. அங்கே எதுவும் சங்கி இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். சங்கி பேர் இருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இப்போது ட்விட்டரில் வந்து உமா கார்கி அப்படின்ற ஒரு பெண், பாஜகவில் ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ட்விட்டரில் விஜயை பற்றி ஒரு தவறான முறையில் ரொம்ப அவதூறு பரப்பக்கூடிய வகையில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து கடந்த ஜூன் 18ஆம் தேதி இந்தியாவில் இந்துக்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்க வேண்டும், மற்றவர்களுடைய ஓட்டுரிமையெல்லாம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ட்வீட் போட்டிருக்காங்க. இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பான கருத்து இந்த கருத்து. இந்த விஷயத்தெல்லாம் வந்து தொடர்ந்து இது பண்ணிடலப்ப இந்திய விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சில பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மதுரையில் ஒருத்தர் தூக்கிட்டாங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்திலையும் இதே போன்ற சம்பவம் நடந்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. ஓ பிஜேபிக்காரனா தூக்குறாங்க அப்படி நினைக்கக்கூடாது. டிஎம்கே தான் தூக்கியிருக்கிறாங்க, தூக்கி உள்ளே போட்டாங்க. இல்லை, இது இந்த அம்மா நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா, இந்த அம்மா உமாவா? இது ஓவர் வாயிங்க. ட்விட்டர் பார்த்தீங்களா? ஏங்க அது எப்படிங்க, ஒரு கேவலமான ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப கொச்சையான முறையில் அதை அவள் தூக்கி உள்ளே போட்டால் மட்டும் பத்தாது. அந்த அம்மாவுக்கு வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு தந்தை பெரியாருடைய புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை கொடுத்து அதை படிக்க வைக்க சொல்லணும். சும்மா ஜெயிலில் போட்டோம்னா மேற்கொண்டேன்னு கெத்தாலே வருவாங்க. ஏ நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேன், சிறை பெரியாளாக்கி வர மாதிரி பெரியாளாக்கு உட்காந்து இந்த பாருமே தான் படி, இந்த புத்தகத்தெல்லாம் படி. இன்னும் அவளுக்கு பிடிச்ச சுவாமி வேணந்தரை பற்றி கூட படி. அவரெல்லாம் பெண்களை எவ்வளோ மதித்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு அதை கொடுத்து அந்த அம்மாவை அரசியல்படுத்தணும். ரெண்டாவது வந்து இதெல்லாம் காரணம் அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை முந்தானத்து அவருக்கு அந்த அம்மா விருது சமூக வலைதளத்தில் சிறப்பாக பாருங்கள். எவ்வளோ அயோக்கியத்தை நம்ம இதைத்தான் நான் கேட்குறேன். அதுக்கு தான் நான் கோபப்படுறேன். ஏன்னா இந்தியாவில் இந்துக்களுக்கு மட்டும் ஓட்டுனா அப்போ இஸ்லாமியர் யார், கிறிஸ்துவர் யார், தலித்துகள் யார்? இதெல்லாம் தப்பான கருத்தா இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு அவங்க நட்டுக்காண்டுமையாக இருக்கிறாங்க நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லையுமே நான் சொல்லுவேன், மீட்டிங்லையும் பேசுவேன், நான் இன்டர்வியூலையும் சொல்லுவேன். இந்துக்கள் ஓகே, நம்ம சொந்தம் தான், நானும் இந்து தான். இப்போ இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நேராக சவுதி அரேபியாவிலேருந்து பிளேன் இறங்கி வந்துட்டானா? இல்லை இல்லை, மண்ணின் மைந்தன் தானே, அவனுடைய இறை வழிபாடு தானேங்க இது. கிறிஸ்துவனுக்கு அதான பொருந்து. அப்போ அவனுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒரு வேற்றுமையை ஒரு வெறுப்பரசியலை விதைக்கிறார்கள். அதுக்கு இந்த சின்ன பிள்ளை பாவம் அதையே விறைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்கன்னா எப்படின்னு பாருங்கள். இதுதான் தேவையில்லாத பிரச்சனை. இது நாட்டை இங்கே பாருங்கள், மணிப்பூரில் இப்போ நடக்கிற கலவரம் கேள்விப்பட்டீங்களா? அங்கே ஒன்றுமே இல்லையா? அங்கே ஒன்றுமே இல்லையா? அங்கே வேணுக்குனுமே திட்டமிட்டு அந்த இடங்களை பூரா முதலாளிக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த முதலாளி கொடுக்குறனால அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. அதில் பெரிய பெரிய போராளிகள்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் சுட்டு கொள்கிறாங்க. இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சொல்ல, முதலாளிகளுக்காகவே ஆட்சி நடத்துகிறார்கள் இந்த பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலும். அப்புறம் அது மாதிரி வாயிடக்கூடாது. தமிழ்நாடு இப்போ அவங்க பேசுகிற பேச்சுலாம் போது சாதாரண பேச்சு இல்லைங்க. உண்மையை தூக்கி உள்ளே போட்டதுனால அது உள்ளே போட்டுலாம் பயன் இல்லை. நல்லா அந்த அம்மாவுக்கு புக்கு வாங்கி கொடுங்க. அந்த புக்கு வாங்கி தர கூட செலவை வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி ஏற்றுக்கொள்கிறது. சுவாமி வேணந்தர் புத்தகம், அது தந்தை பெரியார் புத்தகம். வேறு புத்தகம் கொடுத்தா கூட சரியாக இப்போ சரிப்பட்டு. அம்பேத்கர் புத்தகம், அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காருங்க, ஒரு நாட்டை நான் வந்து அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களை வைத்து தான் அளவிட முடியும். அப்போ இப்படிப்பட்ட பெண் மகள்லாம் இருந்தால் நாடு எப்படி வழங்கும் கேட்குறேன். இப்போ கூட அரசியல்படுத்தணும்ல. எவ்வளோ பெரிய டைலாக்ங்க, நீ பார்த்தீங்களா அதை? உண்மையில் வாயில் நம்ம வாயிலே கூட அதை வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் சரி, ஒழுக்கம் ரீதியாகவும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, ஆனால் அதை வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி எழுதுதுன்னா அவளுக்கு எவ்வளோ திமுறாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம், தவறான ஒரு செயல்பாடு.
அவன் கட்சியில் இருக்கிற போல அதானாங்க வேலை. என்ன வேலை நீ நினைக்கிறீங்க? படம் எடுக்கிறதே வேலை, புளூ பிரிம் எடுக்கிற மாதிரி ஆடியோ வீடியோ கட்டிங் பேஸ்டிங் தானே வேலை. வேற என்ன அரசியலை பண்ணுறாங்க? அரசியல் பண்ண எங்க சொல்லுங்க, அப்போ எங்கே அரசியல் மக்களுக்காக செஞ்சாங்க? எந்த அரசியலும் இல்லை, ஒன்லி இது மட்டும்தான் வேலையே. தீக்காகவே ஒரு கட்சி நடக்குது என்றால் அது பாரதிய ஜனதா தான். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க முக்கிய நன்றி. நன்றி நன்றி நன்றி.